ரோஜா சிரியில் என்னெல்லாம் அடுத்து நடக்க போகுது ப்ரொமோவை பார்த்துடலாம். அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ரோஜா குட் நியூஸ் சொல்கிற எபிசோடை பார்க்க யாரெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அவங்களும் ஒரு லைக் போட்டு தெரிவிச்சுக்கோங்க. என்னாச்சு யசோதாவுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் கேள்விக்குறியோடு இருக்கும். ஏன்னா நல்லா இருந்தாங்க, அணு கூட சேர்ந்ததுக்கு அப்புறமா தான் எல்லா பிரச்சனையும் பண்ணிட்டு இருந்தாங்க. சொத்து அனுபவிக்கணும், எப்படியாவது சொத்து வேணும்னு சொல்லி தான் சொன்னாலும் சொன்னாலும் பாட்டி கண்டிப்பாக அவங்க பொண்ணுக்கு அப்படின்னு சொல்லி சொத்தை கொடுக்க தான் செய்வாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே எல்லா சொத்தும் எனக்கு தான் அப்படின்னு சொல்லி அணு கூட சேர்ந்து பெருசாக பிளான் பண்ணிட்டு இருந்த அணு இப்போ அணுக்கே வந்து வீடு இருக்கா இல்லையா அப்படி நிலைமை வந்திருக்கு. அவங்களே ஒரு கேள்விக்குறியோடு தான் இப்போ ஜேஎஸ் வீட்டில் இருக்காங்க. ஆனால் இதை தெரியாமல் இந்த யசோதா எப்படியாவது இந்த ரோஜாவை தீர்த்துக்கணும், ரோஜாவுக்கு ரொம்ப இடம் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் எதுக்காக வீரமங்கை அவார்டெல்லாம் கொடுத்து ரொம்பவே கௌரவிக்கிறாங்க. இனி இவளை வந்து கையிலேயே பிடிக்க முடியாது, இனி இந்த வீட்டில் வெறுக்கவே கூடாது, தீர்த்து கட்டிடணும்னு சொல்லி எதுக்காக இந்த கொலவெறியோட யசோதா இறங்கியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் சொத்தும் கிடச்சிருக்கும், வீட்லேயும் சந்தோஷமாக இருந்திருக்கலாம். அவங்க தலையில் அவங்களே மண்ணை வாரி போட்டுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இப்படி போயிட்டு இருக்கும்போது கோவிலில் பூஜை பண்ணுறதுக்கான ஏற்பாடும் சிறப்பாக நடந்துகிட்ருக்கு. அங்கே பூஜையும் பண்ணுறாங்க. ப்ரொமோலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ரோஜா மயக்கம் போட்டு தெரிச்சு கீழே விழுறாங்க. ஆனால் எல்லாருமே வந்து தாங்கி பிடிக்கிறத பார்த்து யசோதாவுக்கு ரொம்பவே சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. நாம் போட்ட பிளானு சக்ஸஸ் ஆகிடுச்சு, இனி ரோஜா அவுட் தான் அப்படின்னு சொல்லி இவங்க ஏதோ மனசளவில் கற்பனையில் செலிப்ரேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ஜேஎஸ் மாதிரி இவங்க எப்போ வந்து தலையில் மண்ணவாரி போட்டுக்கிட்டு நிற்க போகிறாங்க அப்படிங்கிறது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா இந்த அணுக்கு ஜெயஸ் வீட்டில் இருக்கிறதுக்கு எத்தனை நாளைக்கு நம்ம இருக்க முடியும், நம்ம வீட்டை விட்டு போகணும்னு வேறு சொல்லிட்டாங்களே அப்படின்னு அதே மைண்டோடய சுற்றிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த ஃபோட்டோவை பார்த்ததுக்கப்புறமா அவங்களுடைய நினைவுகள்லாம் வருது. இதுதான் நான், இதுதான் என்னோடய ட்ரெஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்துறமே வந்து கத்தி கதற ஆரம்பிச்சிட்டாங்க. ஜெயஸ் தான் என்னுடைய அப்பாவா அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை ஜெயஸ் வந்து தெரிஞ்சதுக்கப்புறமா ஜெயஸ் பொண்ணாக ஏற்றுக்க போகிறாரா இல்லை இது வேணான்னு சொல்லி ஒதுக்க போகிறாரான்னு தெரியல. கண்டிப்பாக ஜெயஸ் ஏற்றுக்கிட்டாலும் அவங்க அம்மா ஏற்றுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இல்லைன்னு சொன்னா நான் சொல்ற மாதிரி நீ கேட்டினா மட்டும்தான் நீ என் பொண்ணா இந்த வீட்டில் இருக்க முடியும், இல்லைன்னா நீ வீட்டை விட்டு வெளியே போயிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி செக் வைக்க தான் போறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் என்ன மாதிரி திருப்பங்கள்லாம் நம்ம ரோஜா சீரியல கொண்டு வர போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை நம்ம அணு திருந்தத்துக்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறது நமக்கு சந்தேகம் தான். ஏன்னா நம்ம அர்ஜுன் ஃபேமிலியே வந்து தீர்த்து கட்டணும் தான் இந்த அணுக்கு பெருசா காண்டா இருக்கு. ஏன்னா எப்படியாவது வந்து சொத்து அனுபவிக்கணும்னு சொல்லிட்டு எதுக்கு இப்போ சொத்து தேவையில்லையே, ஏன்னா இப்போ ஜேஎஸ் வீட்டில் அவ்வளோ பெரிய சொத்து இருக்கு, பேசாம அமைதியாயிருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. சுவாரஸ்யம் கம்மியாயிடுமோ அப்படின்னா இல்ல, ஏன்னா நீலாம்பரி அப்படிங்கிற ஒரு பெரிய கேரக்டர் கொண்டு வந்திருக்காங்க. சோ கண்டிப்பா அது மூலமா நிறைய பிரச்சனைகளை கொண்டு வந்துட்டே தான் இருக்க போறாங்க. இது எப்படியோ இன்னும் நீலாம்பரியை ஜெயிலில் கம்மின்றதை இன்னும் காமிக்காமிக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. சீக்கிரம் கொஞ்சம் காமிங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா வெளியே ரொம்பவே வந்து லீலாவதியின் பேரில் ஆடிட்டு இருந்தாங்க, உள்ள நீலாம்பரி எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி அவலாக தான் இருக்கும். ஸோ இதுக்கெல்லாம் முன்னாடி இன்னொரு பக்கம் ஜட்ஜு வந்து என்னுடைய வாரிசு அர்ஜுன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா ரொம்பவே கடுப்பாக இருக்கார் இந்த ஜேஎஸ். என்னெல்லாம் நடக்க போகுது வெயிட் பண்ணி பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.